பேர் தெரியாம இருக்கு உங்களுக்கு பாருங்களேன். அப்ப என்ன கிட்ட பேர் கேக்குறீங்க என்ன நீங்க? பெரிய பெரிய ஆகட்டு கட்டுறீங்க என்ன? அதான் அழுது கொண்டு இருக்காரு அவர் வந்துட்டு. பேர் தெரியாது நீங்க கேட்டாது பிள்ளைதானே தமிழ் அவன் வந்துட்டு மீன் கட்டு நீங்க கேட்டது பிள்ளைதானே ஏற்றுக்கொண்டிருக்கல நீங்க செஞ்ச பிள்ளைன்னு சொல்லி என்ன அவர் கேட்டதா நான் சொல்லி வந்திருக்கோம். அப்ப நாங்க போய் சொல்லிட்டுதான் வந்திருக்கோங்க. அப்ப நாங்க என்னது வந்திருக்கோம் சும்மா வந்திருக்கோம் என்ன? இவர் ரவுடி தான் தெரியும் தானே இவர் ரவுடி தான். யார்ட கேட்டு நீங்க தெரியல எங்களுக்கு வந்திருக்காங்க. யார போட்டோ இருக்கு? சாக்லேட் தந்திருக்காங்க. யாரு குடுக்க சொல்லியிருப்பாங்க? ஆனந்த கண்ணீரோட போடுறீங்க அம்மாக்கு. ஓகே வாங்கிட்டுறாங்க. அப்ப அதுக்கு என்ன எங்கட தம்பிட்ட நீங்க கேட்ட நீங்க யாரு வேதனாதான் நீங்க யார்கிட்ட கேட்ட நீங்க அதான் நீங்க கேட்ட நீங்க அவங்கள்ட்ட குளறி அழுது கொண்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அவன் தாரன் தானே யா யார் வரன்னு சொன்னா உங்களுக்கு பேர் தெரியாம இருக்கு உங்களுக்கு பாருங்களேன். அப்ப என்ன கிட்ட பேர் கேக்குறீங்க என்ன நீங்க தாசன் நாக்கல அத்தை பேர் கேட்ட நீங்க பா கேட்றீங்க நீ பேர் பேர் தெரியாது நீங்க கேட்டாது பிள்ளைதானே தமிழ் உங்களுக்கு பேர் கூட தெரியாது. அப்ப நீங்க மீன் கட்டு நீங்க பிள்ளைதானே ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க செஞ்ச பிள்ளைன்னு சொல்லி சிரிக்க வேணாம் தம்பி அவர் அழுது கொண்டு இருக்காரு நீங்க சிரிக்கிறீங்க. காசு கொடுத்தா வச்சிருக்கீங்களா காசு? அம்மா தருவாங்களா? பெரிய ஆள் யார் இருக்கிறா வீட்ட கூப்பிடுங்க. பேர் நக்காட சரி இருக்கட்டும். உங்களோட தம்பி மீன் கேட்டு அப்படி பிரச்சனை பண்ண பண்ணுவாங்களா எங்களோட தம்பியோடன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அழுது கொண்டு இருக்கிறார். இது கண்ணால் வச்சுட்டு கேட்டு கொண்டு அவங்களோட தொல்லை பண்ணி கொண்டு இருக்கிறாரா? அதான் சொல்லிட்டு போக முடியும் வந்துடுவாங்க. அவர்கிட்ட சொல்ல வந்தாலும் சிரிச்சு கொண்டு இருக்கிறார். நீங்களும் சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க அங்கே தம்பி அழுது கொண்டு இருக்கிறார். நீங்க அப்படி செய்ய வேணாம் அவன் சொல்லுங்க அவர்கிட்ட ஏன் கேட்டு கேளுங்க. நீங்க இஷ்டம் இருக்கு அவருக்கு. அப்ப அக்கா அக்கா கேட்டுருக்காங்க. அப்ப உங்களுக்காக தான் கேட்டிருக்காரு என்ன பேர் அக்கா நான் கேட்க சொன்னது தம்பி. அப்ப அக்கா ஒண்ணு பேசாம இருக்கா அவங்களோட இப்ப இல்லாட்டி பேசிட்டு பாக்கா இப்ப நீங்க ஆசைப்பட்டு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்க அவ தம்பிக்கு சப்போர்ட் பண்றா. அப்ப நாங்க என்னது வந்திருக்கோம் சும்மா வந்திருக்கோம் என்ன? இவர் ரவுடி தான் தெரியும் தானே இவர் ரவுடி தான் தம்பி. இந்த கடுமை வச்சிருக்காதீங்க அக்கா. என்ன சொல்றீங்க அக்கா சொல்லுங்க என்ன சொல்லுங்க. அவர் கேட்டதா நான் சொல்லி வந்திருக்கோம். அப்ப நாங்க போய் சொல்லிட்டுதான் வந்திருக்கோம். யார் கேட்டு நீங்க என்ன தம்பி இது மீன் ஃபிஷ் டேங்க் இல்லையா? ஃபிஷ் டேங்க்குள்ள மீன் தானே வாங்க. தம்பி கேட்டதுக்காக தம்பி கொடுக்கட்டா அப்படி சொன்னோம். யார் கேட்டு நீங்க தெரியல எங்களுக்கு தந்துருக்குறாங்க. உங்களோட பேர் என்ன? கிருஷான் தானே? கிருஷான் கொடுக்க சொன்னவங்க கிடைச்சிட்டு எந்த அளவுக்கு கப்பியா இருக்கிறீங்க? வாரக்கிழமை கிடைக்கும் போது சொன்னீங்க இந்த கிழமை கிடைச்சிட்டு இன்றைக்கே கிடைச்சிட்டு இப்பவே கிடைச்சிட்டு யார் வந்துருப்பா? யார் அம்மாவா? தெரியல பார்க்கலாம். இன்னும் ஒரு கீப் என்ன பேசல அப்ப உங்களுக்கு இன்றைக்கு கீப்ட் எல்லாம் தராங்க என்ன பேசலன்னு தெரியல. ஓகே பார்க்கலாம். யார போட்டோ? தம்பியோட போட்டோ. சரி பிடிச்சிருக்கா தம்பி உங்களுக்கு? அதான் தந்துருக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்? அம்மாவை தான் உங்களுக்கு பிடிக்கும். அம்மா வந்துருப்பாங்களா? சரி ஓகே பார்க்கலாம். இதை ஓபன் பண்ணுங்க தம்பி. யார போட்டோ இருக்கு? ஜோவிய கடை போட்டோ. ஜோவியக்கா யார்? அவங்க தானா? அப்ப அவங்களுக்கு நீங்களே கொடுங்க. ஜோவியக்கா போட்டோ கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு போட்டோ? நல்லா இருக்கு. நல்லா வடிவம் எடிட் பண்ணி தந்துருக்காங்களே என்ன
ஃபோட்டோ உங்களுக்கு தந்துட்டாங்க கிஃப்ட். யார் தந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாருக்குமே கிஃப்ட், தம்பிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, பிஸ் டேங் கொடுத்துட்டாங்க, பிஸோட சேர்த்து தம்பிக்கு வடிவா தம்பியோட ஃபோட்டோ போட்டுட்டு வடிவா அதை எடிட் பண்ணிட்டு தம்பி பெரும் சந்தோஷம் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கும் அதே போல ஒரு ஃபோட்டோ யாரா இருக்கு? அம்மாவா? அம்மாட்ட கேட்டுனீங்களா? இவர் சொன்னார் பிஸ் டேங் அம்மாட்ட கேட்டுறான், அப்போ அம்மா தந்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன அம்மா சொல்றீங்க? வேற ஒருத்தர் இருக்கு, அம்மா தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே சரி, பார்க்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. இன்னும் இருக்கு கிஃப்ட், உங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்கும், நாம் பார்க்கலாம். யாரை கொடுக்க தம்பி அடுத்த கிஃப்ட்? அவருக்கு தானே கொடுக்க? சரி ஓகே, நீங்களாம் பிரேம் எடுத்துட்டீங்க தானே, அவருக்கு மட்டும்தான் பிரேம் இல்லாமல் இருக்கு. சரி பார்க்கலாம். ஓகே ஓகே, யாருக்கு சொல்றீங்க தேங்க்ஸ்? அம்மாவுக்கு. உங்களுக்கு என்ன வந்திருக்காங்க? ஃபோட்டோ. அவங்களுக்கும் ஃபோட்டோ பிரேம், உங்களுக்கும் ஃபோட்டோ வந்திருக்காங்க. பிடிச்சிருக்கா? என்ன பீச்சில் இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? சாக்லேட் வந்திருக்காங்க. யாருக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க? யாருக்கு? உங்களுக்கு கொடுக்க தந்துருக்க மாட்டாங்களா? பவிகேஸுக்கு கொடுக்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஆமாம், பவிகேஸுக்கு தான் வந்துருக்காங்க. எல்லாமே பொரியல் சாக்லேட் பார்த்தீங்களா? பவிகேஸ் உங்களுக்கு தான் அண்ணாட்ட கொடுக்கீங்க? வெஜ்ஜுக்கு கஷ்டம் பாரமாக இருக்கு என்ன, வெஜ் இருந்து தம்பி தான் கொடுக்கணும். ஓகே, எல்லாமே ஃபொரியல் சாக்லேட் தான் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மட்டும் தானே சாப்பிடுவீங்க, யாரை கொடுத்து சாப்பிடுவீங்க? வெரி குட், குட் பாய், எல்லோரும் கொடுத்தா சாப்பிட போகிறீங்க. ஓகே, ஒரு பாக்ஸில் வந்துருக்காங்க, என்னென்னு தெரியல, பாருங்கள் பார்த்து என்னென்னு சொல்லுங்கள். இது அக்காவை கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஜோபிகா என்ன வந்துருக்காங்க? டிவி ஸ்டாண்ட் அப்படின்னுமா? யார்ட்டையும் கேட்டுனீங்களா டிவி ஸ்டாண்ட்? அம்மாட்ட கேட்டுனீங்களா? அம்மாட்ட கேட்டுதான் நீங்க? ஓகே, அப்ப அம்மா தந்துட்டாங்க டிவி ஸ்டாண்ட். அப்ப அம்மாட்ட கேட்டது எல்லாமே உங்களுக்காக அம்மா தந்துட்டாங்க. நீங்க இன்னும் பேசுறா உங்களுக்கு இல்ல, ஆனா இந்த டே ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட எல்லாத்தையுமே உங்களோட அம்மா உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. ஓகே, கப்பி தானே கேட்டது எல்லாமே கிடைச்சிட்டு. கப்பி தம்பி, கப்பி சின்ன தம்பி, நீங்க கப்பியா? அவர் ஆனந்தில் இருக்க. ஓகே பார்க்கலாம், யாருன்னு சொல்றீங்க தம்பி? எல்லாரும் சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. இதுல இருக்கு உங்களுக்கு யார் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோவோட இருக்கு யார் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மான்னு சொல்றீங்க, கன்ஃபார்மான்னு சொல்றீங்க, பாருங்க யார் பார்க்க போறீங்க? யா சொன்னது சரிதான் நீங்க எல்லாருமே. ஓகே, சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் யுவர் அம்மா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட போட்டோ வந்து போட்டுட்டு வடிவா உங்களுக்காக கேட்டு கிஃப்ட் எல்லாமே உங்களுக்காக செலக்ட் பண்ணிட்டு பார்த்து பார்த்து உங்களை கப்பியா கொண்டுமா மூண்டி பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூண்டி பேருக்காகவும் தந்திருக்காங்க. கப்பி தானே கிஃப்ட் டேக்கர்மெண்ட் சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. அம்மா எங்க இருக்கிறாங்க? அம்மா எந்த நாட்டில் இருக்கிறாங்க? சவுதியில் இருக்கிறாங்க. ஓகே, சவுதியில் இருந்துட்டு உங்களுக்காக நீங்கள் கேட்டு சாமான் இல்லாதமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பி ஆக்கிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க தம்பி? சொல்லுங்க அம்மாவுக்கு. அம்மாட்ட பாசத்தை பார்த்தீங்களா, இந்தளவுக்கு பாசம்னு சொல்லிட்டு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க? கிஃப்ட் தந்துருக்குறாங்க அம்மா, சொல்லுங்க அம்மாவுக்கு. யாருக்கு? அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஜோபிகா அக்கா சொல்லுங்க, உங்களுக்கும் கிஃப்ட் தந்துட்டாங்க, நீங்கள் கிட்ட ஸ்டாண்ட் தந்துட்டாங்க டிவி ஸ்டாண்ட், உங்களோட ஃபோட்டோன்னு வடிவா அதை வடி வடி பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொழுதே தந்துட்டாங்க. அம்மா மிஸ் பண்ணுறீங்களா? எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க? கடலளவுக்கு. கடலளவுன்னா பெரிய அளவு, கடலளவு. அப்போ கடலளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க அம்மாவுக்கு? ஆனந்த கண்ணீரோட சொல்கிறீங்க அம்மாவுக்கு. ஓகே, கப்பி தானே? கப்பிலாம் எழுறீங்க தம்பி. அம்மா இருந்துருக்குறாங்க, அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ சொல்றீங்க. கப்பி தானே தம்பி? ரொம்ப கப்பி. ஓகே, பெஸ்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி, உங்கள் அழகான தருணங்கள் மேலும் அழகாகட்டும்.